வரும் வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் வாசலில் ஒரு பாடல் ஒலித்தது. அது என்ன எதை பற்றியது என்றால், முன்ஜென்மம் பாவம் புண்ணியம் என்பதைத்தான். அது காதில் விழுந்தது, முன்ஜென்மம் பற்றி. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். ஏனென்றால் 2500 வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தர், முன்ஜென்மம் என்று ஒன்று இல்லை, கடவுள் இல்லை, மறுபிறப்பு இல்லை என்று சொன்னவர். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், அதாவது துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், அவர் சில கொள்கைகளை அவர் சொல்லியுள்ளார். உண்மையை பேசு, திருடாதே, பொய் சொல்லாதே, புறங்கூறாதே, நல்லதை செய், நல்லதை நினை என்று கொள்கைகளை அவர் சொல்லியுள்ளார். அதை விட்டு இந்த எப்படி சொல்வது, மூடநம்பிக்கை உள்ளவர்கள் இன்றளவும் அவர்கள் முன்ஜென்மம் இருப்பதாக பரப்பி வருகிறார்கள். பாவம் இருக்கிறது, புண்ணியம் இருக்கிறது என்று. இவர்களெல்லாம் திருக்குறள் படித்தார்களா என்று தெரியவில்லை. அறியாதவர்கள்தான் ஏதோ ஒரு பாடை எழுத பாட வேண்டும், அதை பாடலாக பாடி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான். அதை பற்றி அவர்கள் கவனம் இருக்காது. தெரிந்தவர்கள், என்னை போன்றவர்கள் காதில் கேட்கும் பொழுது உடனே அதை விமர்சனம் செய்ய வேண்டிய எண்ணம் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் இந்த பதிவு, முன்ஜென்மம் என்று ஒன்று இல்லை, தெர் இஸ் நோ ரீபர்த், ஓன்லி டிசர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் மிசரிஸ். இதுதான் புத்தர் சொன்னார். டூ த பெஸ்ட், டூ குட் திங்ஸ், டூ குட் ஆக்ஷன், டோன்ட் லை, டோன்ட் ஸ்ப்ரெட் ரூமர்ஸ் லைக் தட். யார் இதையெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பதுதான் கருத்து, புத்தரின் போதனைகள். இன்றளவும் இந்து மதத்தில் மூட நம்பிக்கைகள் மன்றி கிடக்கிறது. அதனால்தான் இந்த பௌத்தமும் சமணமும் இந்தியாவில் அழியும் நிலையில் இருக்கிறது. ஆனால் அழியவில்லை, மேலை நாடுகளில் அது இருக்கிறது என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.